ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரேங்க் 264 தான் ப்ளே பண்ண போகிறோம். யார் கூட விளாட போகிறோன்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான். ஸோ அவங்க தான் ப்ளே பண்ண போகிறோம். பெர்முடா மேப்பு தான் வந்திருக்கு. ஆடா, இது நம்ம ஊராச்சே, இது சப்பையாக நம்ம வின் பண்ணிடலாம். உண்மையாக சொல்ல போனால் எங்கள் ஊரில் இருக்கிற வழியை விட பெர்முடா ஊரில் இருக்கிற வழி தான் நல்லாவே தெரியும். உங்களுக்கும் அதே மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்து கிளாக் டவரில் எகிரிடலாம். ஸ்டார்டிங்கில் இருக்கா, எக்கச்சக்க பேர் இறங்குவானுங்க. இதோ பாருங்க, கொச்ச கொச்சோன்னு இறங்கிட்டானுங்க. யூஏவில் சும்மா ரெட் கலராக காமிக்குது. இதோ இங்கே ஒருத்தருக்கான் இருக்க முடிச்சு விட்ருவான். அடா பாவி, எஸ்கேஎஸ்ல 100 வாங்கிக்கிற ஓடுறான் பாருங்க. தேவை நின்றுட்டாடே, என்னங்க 200 போயிடுச்சு. தலைமை எவ்வளோ வச்சு வச்சுருந்தான் தெரில, ஒரு 225 அது மாதிரி வச்சுருப்பான் போல. இருங்க, அந்த வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் இருக்கான் பார்த்துட்டேன். ஆனால் மண்டே காமிக்க மாட்டேங்கிறான், அங்கே இங்கே ஓடுனிருக்கான். சரி, அவனை விட்டு தள்ளுவான். அட பாவியை பின்னாடி இன்னொருத்த அடிக்கிறான். யாராவது அடே, அட பாவி ஒன் டாப் தூக்கலான்னு பார்த்தா விளையா. சரி, அழித்து புடி புயாடி தான். நம்ம இன்றைக்கி ஒன் டாப்பில் வச்சுருக்கோம். பெர்முடாவில் சிஎஸ்ல அடிக்கிறதே பெரிய விஷயம். இதில் பெர்முடாலாம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. எனக்கு வர சுத்தமாக கை வர மாட்டேங்குது. கீழே ஒரு எனிமி இருக்கான். இருங்க, அழுத்தி புடி அவ்வளோதான். யாருக்கிட்ட எஸ்கேஎஸ் ஓர டபுள் டேமேஜ் ஸ்கின்னு. நான் ஓர சும்மா ரெண்டு புல்லட் சுட்டாலே போதுன்னு நல்லா கலையிடுறானுங்க. ஒரு புல்லட்டுக்கே அநியாயத்துக்கு 100 டேமேஜ் போதுங்க. பாவம் ஆனால் எனிமிலாம். நம்ம டீமாலே இன்னொருத்த நாக் பண்ணிட்டான். யாரான் அவன்டே வெட்டி பாரா தம்பி, அவ்வளோதான் போடு. ஒன் டேப் தலைமை உக்காணுந்தான். சும்மா தூக்கணும். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஹெட்சாட் வந்துருச்சு. அட பாவி, என்னங்க டிமிட்ரி போட்டுக்கிறான்டே. நானே ஹெட்சாட் அமாவாசை ஒரு வருத்த அடிப்பேன். இவன் ஒருத்தன் டிமிட்ரி போட்டு வந்துட்டுக்கிறான். அடே வெட்டி பாடுறா, சந்தோஷம். அந்த ஹெட்ஷாட் கில்லு போச்சா? ஹெட்ஷாட் ரேட்லாம் ஏற்றி சும்மா பயங்கரமாக இருக்கலாம்னு பார்த்தா இவனுங்க டிமிட்ரிலாம் போட்டு சாவடிக்கிறானுங்க. சரி ஓகே, நம்ம கீழே போவோம். பைத்தியக்காரன் எங்கன்னா ஓடிருப்பான். கீழே தான் மேலே வந்து எவனையும் காணும். சுற்றி முற்றி பார்க்கலாம் கீழேயே எங்கன்னா இருக்கானானே. இப்போ ஓடிந்தால் கூட தூரத்தில் தான் எங்கனா ஓடிடணும். அப்பா இவன் யாருங்க? அப்பா இவங்களா திடீர்னு வரான். ஒரு நம்ம நாக் பண்ணுமே அவன் தானோ. எவனான் தான் அவங்கண்ணா எப்படியோ கீழே அடிச்சாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, நம்ம வந்து அப்பீக்கு போயிடுவோம். பீக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. யூஏவியில் வந்து சும்மா ஒரு ஸ்குவாடுக்கிற மாதிரி காமிக்குது. ரூஃபுக்கு மேலே அவன் ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ரெண்டு பேர் நிலுக்கிறானுங்க. இருங்க, ஒருத்தர் முடிச்சு விட்ருவான். ஓ, பொம்மையா அது இன்னொன்று. ஓகே, அவனை கில்லு பண்ணியாச்சு. இவன் நாங்கள் பைத்தியக்கார பையன் பொம்மையை சுட்டுங்கிறான் பாருங்க. என்னத்த பண்ணால் தீருமோ. அங்கே சைடில் 3-4 எலிமிஸ் அடிச்சிக்கிறானுங்க போட்டு யூஏவியில் காமிக்குது. இவன் என்ன பொம்மை சுட்டு விளாண்டுக்கிறான். சரி, நம்ம டக்குன்னு ஏரியா போய் ஓசி கில்லட்டை முடித்தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிரனேடு சுற்றின்னு போய் ஏறுவோம். நம்ம இன்னைக்கு நேர் ரூட்லலாம் ஏறிக்கிறோம். சும்மானே சுற்றின்னு தான் போவோம். தோ இங்கே ஒருத்த ஓடனா. இருங்க, ஓசி கில்லட்டுவோம் போய். அப்புறம் பாவீங்களாங்க கில்லடிச்சு முடிச்சுட்டுக்கிறானுங்க. அதோ ஒருத்தந்தான் இருக்கானே, இவனை ஏற்றி முடிச்சு விடுவான். அவ்வளோதான் போடு. உள்ளே ஒருத்தர் இருக்கான். இருங்க, இவனையும் அழித்து பிடிப்பான். வேற மாதிரி ரெண்டு கிலுமே நான் எடுத்துட்டேன். பையன் பாவம் இன்னும் ஒரு கிலோ கூட அடிக்காமல் தவிச்சுன்னு இருப்பான். ஓகே, நம்ம டக்கெடுக்கு லூட் அடிச்சுட்டு கிளம்பலாம். பைக் இருக்குது, பைக்கிலே பார்த்தீங்கன்னா டக்கெடுக்குன்னு போயிடுவான். லெஜெண்டரி கன் ஸ்கின்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. அது வந்து ஏதோ MP40 டபுள் பேரில் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அக்யூப் பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு வாட்டி கூட வச்சு ப்ளே பண்ணதே இல்லை. அடேங்கப்பா போடு. ரெண்டு புல்லட்டுமே ஒன் டாப் விழுந்துருச்சுங்க. நான் எதிரியே பார்க்கல, ஒரு புல்லட் தான் விழுன்னு பார்த்தேன். ரெண்டு புல்லட்டுமே ஹெட்சாட் விழுந்துருச்சு. வேற மாதிரி மேலே ஒரு நிமிக்கிறான் யூஏவியில் காமிக்குது. இருங்க, இவனுக்கு ஒன் டாப் சும்மா ட்ரை பண்ணுவான். மண்டே காமிட்டு அரசா அவ்வளோதான் போடு. வேற மாதிரி இவனுக்கு ஒன் டாப் விழுந்துருச்சுங்க. ஒன் டாப் நினச்சி கூட பார்க்கல, சும்மா தட்டி விட்டு வந்துருச்சு. அப்புறம் பாவி கஷ்டப்பட்டு கிரனேடு அப்படியே மாற்றி போகிறதுக்குள்ளேயே போய் கில்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டே வேறு இடத்துக்கு போயிடலாம். இவன் ஒருத்தன் என்ன பண்ணுங்கிறான் தெரில, பொறுமையாக வந்துருக்கிறான். எப்பா அடி வந்துட்டாங்க. கீழே ஒரு எனிமி ஓன்று இருக்கான். இருங்க, அவனை போய் ஏற்றிடுவோம். அப்படியே தம்பியா நில்றா நில்றா, அவ்வளோதான் போடு. நாங்கள் பாட்டு ட்ரெஸ் பொண்ணு வந்துக்கிறான். ஐயோ டேய், சுறா 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 டேய். அப்புறம் பாவிச்சே ஓசி கிழ்த்துட்டாங்க. நான் வந்து இந்த எஸ்கேஎஸில் மாற்றி ஒரு புல்லட் சுட்டுருந்தா கூட தலைவன் காலியாகிட்ருப்பான். அந்த எஸ்கேஎஸ் கண்ணை மாற்றதுக்குள்ளையோ MP40 அழுத்துறேன், அந்த பிஸ்டலில் அழுத்துறேன். ஆனால் எஸ்கேஎஸ் மட்டும் எடுக்க வேலை. நான் கேட்ட பிறகு எஸ்கேஎஸில் தூட்டேன். கல்லாண்ட எனிமி பார்த்தீங்கன்னா சுட்டுன்னுருக்கான். ஓ, அவன் யாரையும் நாக் பண்ணிட்டுக்கிறான். இருக்கு, அவனை ஓசி கிழட்டுருவோம். அவ்வளோதான், அந்த ஓசியில் நான் தட்டேன். இவன் வந்து இவனோட கீழே கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகே, இப்போ அவன் கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் நான் என்ன பண்ணியிருப்பானா, இவன் டிமிட்ரி போட்டிருக்கான்ல, இவனை சுற்றி வால் போட்டு அவனை இழப்பு வச்சு அடிச்சிட்ருப்பேன். கிளாக் டவரில் பெரிய ஃபைட்டு போதுன்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம ஓசி கிழட்டுவான். அட பாவியன் இறங்கி அச்சாங்க. அச்சா கிட்ட போய் அடிக்கலான்னு பார்த்தேன். அதுதான் MP40 கையில் வச்சுருந்தேன். ஓகே, நம்ம வந்து மேலே ஒருத்தங்க அவனே வச்சு கில் அடிப்போம். அடப்பா என்னங்க இதுரே, அடப்பா இவங்களா என் கில்லுங்க இது, என்ன நாக் பண்ணிட்டான். அடைச்சை சரி, இவன் ஏதோ ஒன்று அடிச்சானே அது வரைக்கும் சந்தோஷம். நான் எப்படி நாக் ஆகணும்னு தான் தெரில. வெஸ்ட்லாம் கீச்சு விட்டுக்கிறான். ஐயோ, கால் காமிக்குது. இருங்க, சுற்றி வால் போட்டுப்போம். நம்ம டீம் ஆளுக்கு மண்ணமல கால் காமிக்குது. பக்கத்தில் அப்போனா எனிமே இருக்கான் அர்த்தம். இந்த பாருங்க சாவரான் பார்த்தீங்களா. எப்பா 4 பேர் ஒன்றுக்கிறானுங்க போல. எப்படியோ சுற்றி வால் போட்டு நல்லதாக போச்சு. இருங்க ஓட்டுருவோம். இப்போ 10 கிலோ போட்டாச்சு. இப்பயே வேற மாதிரி இவங்க ஒருத்தருக்கான் போடு. வேற மாதிரி ஓசி கில்லு. இந்த வெள்ளை சொக்கா என்னங்க ப்ரோப்ளர் மாதிரி ஊக்காங்களாம் போடுறான். இருங்க, அவனை ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தலைமை யூஎம் பேச்சு கரகரம் நிறுத்தி பிடிக்கிறான். பாப்பா தம்பி எவரா பார்த்துக்கலாம். ஐயோ, எங்கெங்கயோ சொல்கிறேங்க. பண்ணி எப்படி படி வச்சுருந்தாலே ஒழுங்காக ஆடி இருப்போம் போல. இந்த ஸ்கின்னு 7 போயிடுமே. சரி, இதை வச்சு ஆடுவோம்னு சொல்லிட்டு வச்சுன்னு இருக்கேன். பைத்தியக்காரனாட்ட அடிச்சுருக்கிறேன். எய்மே வைக்க முடியல இந்த கன்னில். ஆனால் டேமேஜ் மட்டும் நல்லா போகுது. பண்ணி MP40 ஆச்சுன்னா அழகாக ஹெட்சாட் கூட போட்டுருக்கலாம். இதில் எய்மே வைக்க முடியல கரும்பு மூச்ச கன்று.
அட பாவி என்னங்க நம்ம போகிற பக்கமாக வரான். அடே இருங்க ஏறி போய் அழிச்சு பிடிப்போம், அவ்வளோதான் அழிச்சு பிடி புயாடி. எப்பா எப்படியோ அடிச்சிட்டேன், எய்மே பார்த்தீங்கன்னா லாக் ஆக மாட்டேங்குது. ஓகே நம்ம வந்து ரிவைவ் பண்ணி விட்டு போயிடலாம். பையன் பாவம் அப்போதுலேருந்து ஸ்பெக்டேட் பண்ணியிருக்கான், நான் அவுக்கிடுவேனா இல்லையான்னு சொல்லிட்டு பயத்திலேயே ஸ்பெக்டேட் பண்ணியிருந்திருப்பான். இப்போ வந்து அவனுக்கு சூப்பர் ரிவைவ் பண்ணி விட்டு ஓடிடலாம். ஓகே ரிவைவ் பண்ணி விட்டாச்சு, நம்ம கார் எடுத்துன்னு கிளம்பிடுவான். இந்த இடத்துல வந்து ஒருத்தன் பவுண்டி போட்டு சுற்றின்னுக்கிறான். சீ பவுண்டின்ற பாருங்க, சோலோ டயர் போட்டு சுற்றின்னுக்கிறான். தலைவன் ஜீப்பில் தான் போகிறான், அதுவும் இல்லாமல் இப்போ மலைக்கு மேலே ஏறுறான். அப்போ நம்ம ஈஸியாக சுட்டுடலாம். அதுவும் இல்லாமல் M40 Level 3 இருக்குது நம்மகிட்ட, டக்குன்னு பார்த்தீங்கன்னா புல்லட் போயிடும். நான் ஏன் இப்போ இறங்கி சுட்டேன்னா, ஜீப் வந்து மலைக்கு மேலே எப்படி இருந்தாலும் பொறுமையாக தான் போவோம், அது கூட நம்ம சுட்டே முடிச்சிடலாம். அவ்வளோதான் போடு, எமோட் போட்டு கடுப்பேற்றி விட்டேன் இனிமையாக. ஓகே நம்ம ஜோனுக்கு வந்துடுவோம், பீக்காண்டா ஃபுல்லாக எனிமி தான் போல. ஓகே போய் அடிச்சிடலாம், இருங்க நம்ம இடத்துல அடிக்க மாட்டோம், அது வேறு விஷயம். சும்மா போய் ஓசிக்கல் தட்டலாம். இந்த உள்ள ஒருத்தங்கிறான், அவனை போட்டு அழுத்துவான். அடப்பாவே ஓட்டாங்க, ஐயோ ஐயோ எங்கேக்கிறான் தெரியலையே. லாங்கில் எவனோ ஒருத்தங்கிறான், இருங்க M40 வச்சு அழுத்திடலாம். ஐயோ டே 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 கோப்பிட்றா, அடப்பாவே இப்போ நான் எதுக்கு ஸ்கோப் போட்டேன்னு எனக்கே தெரிலங்க. ஸ்கோப் போட்டு காரை போய் சுட்டுனுக்கிறேன், தேவையில்லாத ஒரே தலைகிரி பைத்தி மாதிரி பவுடிட்டேன். இவன் என்ன பண்ண போகிறான் தெரில, ஆ இவனை சாவறதுக்குனே போகிறான். இந்த வீட்டாண்டி எனிமிக்கிறான், லாங்கிலே எனிமிக்கிறான். தலைவன் என்ன பண்ண போகிறான் தெரில. அடேங்கப்பா போடு ஓப்பியட்டு விட்டாங்க, அவ்வளோதான் போட்டு அழித்து பிடி. அடப்பாவி பறந்துட்டான், செம்ம டேமேஜ் அவனுக்கு. கடைசி நேரத்தில் பறந்து போயிட்டான். இன்னொருத்தனும் பறக்குறானே, எப்பா ரெண்டு பேருக்கும் பயங்கர டேமேஜ். அடப்பாவிங்களா ரெண்டு பேரும் பறந்து போயிட்டானுங்க. ஓ மரத்தில் அழிச்சின்னு வின்ட்டானா, அவ்வளோதான் வேறு மாதிரி போடு. அப்போட இவன் கில் அடிக்கலாம்னு நினைக்கிறேன், அவனோட ஹெட்ஷாட் கில் மட்டும் வந்துடுச்சு. இந்த பக்கம் எவன் ஒருத்தன் சோலோ டர் போட்டு உக்காந்துக்கிறான் பாருங்க, இப்போ தான் ஜோன்லேருந்து போட்டு வரான் போல. ரோப் பிடிச்சி இவன் வர யாரா கூடமா ஓப்பன்லேயே உட்காந்துக்கிறான். முன்னாடிக்கிறவன மட்டுமே பார்க்குறான், பின்னாடி இருந்து தலைமையில தட்ட போகிறானுங்க பாருங்களேன். ஐயோ அடே பின்னாடி பாருடா இவன் வர பாருங்களா, பின்னாடி அங்கே அத்தனை பேர் அச்சிக்கினுக்கிறானுங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறான். முன்னாடிக்கிறவன மட்டுமே பார்த்து அடிச்சுனுக்கிறான். எப்பா எப்படியோ பின்னாடி வந்து ஒருத்தனும் அடிக்கலை, அந்த சோலோ டயர் போட்டவன் அப்படியே போயிட்டான் போலங்க. ஆமாம் உக்காந்து ஜோன் சர்வே பண்ண ஆரம்பிச்சுட்டான் மெடிக்கிட்டு சுற்றினேன். இவன் கிரனேட்லாம் தூக்கி போட்டுக்கிறான். டே ஜோனுக்குள்ளே போய் ரிவைவ் பண்ணுறா ஒழுங்கா, அடே இடம்னாங்க இவன் எப்பா போக ஆரம்பிச்சுட்டான். ரிவைவல் பாயிண்டில் எவனோ ஒருத்தர் ரிவைவ் பண்ணுக்கிறான், இந்த நேரத்தில் ஏன்டா அது ரிவைவ் பண்ணுறதே. ஐயோ அந்த ரிவைவல் பாயிண்ட் வர முடிய போதுங்க, இவன் அப்படியே மாசா என்ட்ரி கொடுத்து அடிச்சு நம்மளை ரிவைவ் பண்ண நல்லாயிருக்கும். டே டக்குன்னு போடா டக்குன்னு போடா, இவங்கிட்ட ஃபாஸ்ட்டாக வர கேரக்டர் கூட இல்லை, ஓரி என்ன வச்சுருக்கான். அவ்வளோதான் போடு சொட்டு இதுவில் போய் நின்ட்டான் வேறு மாதிரி. இன்னொருத்தங்கிறான், அவ்வளோதான் போடுறா போடுறா, அவன் நாங்கள் பாட்டு மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறான். எப்படியோ நம்மளை ரிவைவ் பண்ணிட்டான், ஜோன் குட்டி ஆயிடுச்சு ரிவைவ் பண்ண மாட்டான்னு பார்த்தேன். எப்படியோ அந்த ரிவைவல் பாயிண்ட்டில் பிடிச்சி அந்த இனிமையாச்சு போட்டு ரிவைவ் பண்ணிட்டான் நம்மளை. நம்ம வந்து இறங்கியாச்சு, இப்போ நம்ம ஓப்பன்லேயே இருக்கக்கூடாது, பைத்தியக்காரனாட்டம் அடிக்கிறன்ற பேரில் போய் செத்து நேக்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் கேவலமாக ஆண்டுக்கிறேன் என்னென்னு தெரியல. ஓகே நம்ம வந்து லூட்டாச்சு அடிப்போம் கம்முனே. MP40 கிடைக்குது என்னென்னு தெரியல. அஜிஜோ போச்சு, இந்த நல்ல நல்ல கன்று கிடச்சாலே நான் டக்குன்னு செத்துறேன் எப்படின்னு தெரியல. ஐயோ இங்கே வேணாம் மெடிக்கிட்டு, இங்கே சுத்தவே தேவையில்லை, ரொம்ப டேஞ்சரஸ், நம்ம உள்ளே போய் சுற்றுவோம். அப்புறம் ஓப்பனில் இருந்து சுற்றிட்டு இருந்தனால பின்னாடி இந்த கூட அடிச்சு வச்சுருவானுங்க மலை மேலே. அவ்வளோதான் போட்டு ஓசி இல்லை வேறு மாதிரி அழித்துப்படி அடைச்சா. தலைவன் க்ரோஸாலே பார்த்தீங்கன்னா அழித்து பிடிச்சி காலி பண்ணிட்டான். அவன் க்ரோஸாலே சரி ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்க, நான் ஒரு 7-8 பண்ணால் தலைவன் உயிர் போகும்னு நினச்சேன். அவனே பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இவன் யாருங்க, நான் வரது கூட தெரியாமல் டயரில் குச்சி விளாண்டுக்கிறான். டே தம்பியா எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் வரேன்னா நீ, அவ்வளோதான் போடு. அவன் ஆல்ரெடி டேமேஜில் தான் இருந்து தெரிச்சு ஓடுறான் போல், எப்படியோ ஓசிக்கு தெரிவிட்டேன். இப்போ மேலே போய் பார்க்கலாம் எவன் ஆகிறான் நான். மேலே கண்டிப்பாக இருக்கான், இந்த பாருங்க ஸ்கைலர் சிம்பிள்லாம் தெரிஞ்சு. பாப்பா தம்பி வா வா போட்டு என்னங்க அவ்வளோ புள்ளர் சுடன் சாக மாட்டேங்கிறான். அடே அட பாவி நில்றா நில்றா, அடைச்ச சுற்றி வால் போட்டாங்க. சரி நம்ம க்ளூவால் உடச்சி அடிப்போம், ஆனால் எனக்கே ஆல்ரெடி சுட்டு போயிருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி ஸ்க்ராச் பண்ணி விட்டோம், உடச்சி விட்டு அடிச்சிருவான், சந்தோஷம். நம்மளை அடித்து முடிச்சு விட்டான். டே டே ரிவைவ் பண்ணுறா வாடா வாடா வாடா, டே வந்தோலே போகிறான்டா அவன். எப்போ என்னங்க அவன் இன்னும் எகிரில, தலைவன் மெடிக்கு சுற்றி பொறுமையாக வரான் போல. இவன் ஒருத்தன் ஓப்பனில் ரிவைவ் பண்ணிக்கிறான், டே டே வால் போடுறான். எப்பா செம்ம ஜஸ்ட்டுங்க, எப்படியோ வால் போட்டதுனால தப்புச்சான். என்ன மெடிக்கிட் கூட இல்லை சுற்றுறதுக்கு, இன்னும் பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம க்ளூ வால் உடச்சிட்டு வெளில போகலாம். இன்னும் 3 பேர் தாங்கிறானுங்க, 14 கிலோ தான் பண்ணிக்கிறேன். இதில் நாங்கள் 2 6 வந்துக்கிறோம், அடைச்சி சாவறதுக்குள்ளேயே 1 கிலோ அடிச்சு போட்டுதாங்க சாவணுமே. டே தம்பி நெழுங்கடா நெழுங்கடா, அண்ணன் வரான்டா. ஐயோ என்னங்க இவனே தெரிச்சு ஓடிடுறான், எனக்கு ஒரு சொட்டு உயிர் தான். அப்புறம் பாவீங்களா இவனே ஓடியா இருந்தானா, நம்ம அப்போ காலியாயிடுவோம், நம்ம சுற்றின்னு போகலாம். நம்ம இன்னைக்கு நேர் ரூட்டில் போயிருக்கோம். அப்பா தம்பி எங்கே பார்க்குற, நாங்கள் காணாமல் போயிட்டான், மேலே இருக்கிறானோ எல்சியா போய்ட்டு மாட்டில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். இருங்க க்ளூ வாலுக்கு அப்படியே போய் நிற்போம். ஆமாம் மேலேயே தான் இருக்கிறான், அந்த பாருங்க எட்டி பார்த்தோம் அப்படியே சொல்கிறான். இவன் நாங்கள் சரு நேர்த்தான், அவனுக்கு உயிர் ஃபுல்லாகுது சருன்னு பார்த்தீங்கன்னா ஏறி ஏறி அடிக்கிறான். சரி நம்ம போய் ஓசி இல்லட்டுவான், போய் அழித்து பிடி அழித்து பிடி. ஆ இந்த பைத்தியக்காரன் என்னை மட்டும் கரெக்டாக அடிக்கிறானுங்க, எப்படின்னே தெரில. அடப்போடாடே என்னை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி அடிக்கிறானுங்க. சரி ஓகே இன்னும் ஒருத்தன் தான், அவனையாச்சும் கீழே அடிக்க முடியாதுன்னு பார்க்கலாம். மேலே தான் இருக்கான் போல, அட பாவிடே கீழே தாவிடா. ஆ இவனே முடிச்சு விட்டாங்க, ஏதோ ஒன்று போய் அடிச்சிட்டோம். 14 கில்ல தான் அப்படியே இருக்கேன், அவன் எத்தனை கில் பண்ணிக்கிறான் தெரில, பார்த்துடலாம். ஹீரோயிக் 2-star தான் இருந்து விளாட்னது. ஓகே 50+ இது பரவாயில்ல. அவன் 13 கில் பண்ணிக்கிறானா, அடப்பாவி நான் 7 அசிஸ்ட்டு அவன் 6 அசிஸ்ட்டு,
டோட்டலாக வந்து 27 கில்லோட பயங்கரமாக இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சிஎஸ் ரேங்க்ல எனிமி எல்லாம் ட்ரோல் பண்ணி பயங்கரமான வீடியோ ஒன்று போட்டுடலாம். ஓகே, நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.